இது ஃபானியோட கதை. இவளுக்கு நிறைய அழகான திறமைகள் இருக்கு. ஆனா துளி கூட பங்க்சுவாலிட்டியும் இல்ல, கர்வமும் அதிகம். என்ன பார்த்து பங்க்சுவாலிட்டி இல்ல கர்வம் ஜாஸ்தி நான் சொல்றீங்க? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே ஃபானி, ஆரம்ப நேரத்துக்கு முன்னாடி டவுன் ஹால்ல உங்க அப்பா போய் நீ பாத்துக்கணுமா இல்லையா? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. என்ன மாதிரி பொண்ணு நிறைய அப்பாக்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. இது இந்த நாட்டிலேயே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதோட இளவரசனே நாளைக்கு என்ன பேலஸ்ல வந்து பாட சொல்லி இன்வைட் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க என்னடானா எனக்கு கர்வம் அதிகம்னு சொல்றீங்க. வேண்டாம் வேண்டாம், போங்க, நான் கிளம்பணும். பாத்தீங்களா நேயர்களே, இவதான் ஃபானி. இப்போதைக்கு நாம அவளை விட்டுட்டு அவளுடைய அப்பாவை பார்க்க போலாம். மிஸ்டர் எமர்சன், மிஸ் எமர்சன் எங்க? 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த இடத்துல இருந்திருக்கணும்ல? இன்னும் வரல, கவர்னர் வந்தாச்சு. அவங்க மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட வேண்டிய ஓபனிங் சாங் இல்லாமலேயே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அது எல்லாத்தையும் அப்செட் பண்ணிடும். ஓ இல்ல மிஸ்டர் ப்ரூக்ஸ், அவ கண்டிப்பா வந்துகிட்டு இருப்பான் தான் நினைக்கிறேன். நீங்க முன்னாடியே அவங்களுக்கு வண்டியை அனுப்பியிருக்கணுமா இல்லையா? நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே வண்டியை அனுப்பிட்டேன். வந்துரு ஃபானி, வந்துரு. ஹோ அப்பா, ஐ அம் சோ சாரி. ஃபானி, டைம் பாத்தியா? ஐ அம் சாரி பா, கவர்னர் வந்துட்டாரா? நான் ஏன் தான் இவ்வளவு லேட்டா வந்தேன் எனக்கே தெரியல. இன்னைக்கு கண்டிப்பா உங்களை பெருமைப்படுத்தியே தீருவேன் பா. நீ எப்பவும் போல இத செய்வேன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. வா. வழக்கம் போல ஃபானி ரொம்ப அழகா பாடினா. எல்லாரும் அவளுடைய அழகான திறமைக்கு அவளை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவ உண்மையிலே ஒரு ஸ்டார் தான். அவ வெளியில வரும்போது ஒரு ஆள் அவ சந்திச்சா. ஹலோ மிஸ்டர் எமர்சன், நாங்க குழந்தைகள் நல காப்பகத்தில இருந்து வரோம். நாங்க ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நீங்க பாட்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இத பத்தி நாம கொஞ்சம் பேசலாமா? இல்ல, இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நாளைக்கு அவளுக்கு பேலஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அவ காட் மதரும் அவளை பார்க்க வராங்க. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு வேணா வரீங்களா? ஓ கண்டிப்பா சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மைதான், மறுநாள் ஃபானியோட காட் மதர் ஃபேரி ப்ராம்ப்ட் ஃபானியோட லஞ்ச் சாப்பிட வர போறாங்க. அவங்களுக்கே ஃபேரி ப்ராம்ப்ட்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா அவங்க டைமை கடைப்பிடிக்கிறவங்க. ஒருவேளை அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொன்னா 10 நிமிஷம் லேட்டாவும் வர மாட்டாங்க, 10 நிமிஷம் சீக்கிரமாவும் வர மாட்டாங்க. கரெக்டா 12 மணிக்கு வந்து நிப்பாங்க. ஸோ ஷார்ப்பா 12 மணிக்கு ஃபேரி ப்ராம்ப்ட் ஃபேனியோட வீட்டு மணியை அடிச்சாங்க. ஹலோ மேம், உள்ள வாங்க. ஃபேன் இதை வந்து கதவை திறப்பான்னு எதிர்பார்த்தேன். அவ எங்க? அவங்க உள்ள இல்ல, ஆனா அவங்க கண்டிப்பா வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க. அது உண்மைதான், ஃபேனி அங்க இல்ல. அவ அவளோட ஃப்ரெண்டு வீட்டுல புது ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தா. அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள மணி 2 ஆயிடுச்சு. ஓ காட் மதர், என்ன தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நான் உனக்காக காத்திருந்து தூங்கிட்டேன். ரெஸ்ட் எடுத்தது உன்னாலதான் போச்சு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சரி, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். அவங்க ஒரு பிரம்மாண்டமான லஞ்சை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தோட்டத்துல காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணாங்க. அப்பதான் ஃபேனியோட அப்பா அவசர அவசரமா உள்ள வந்தாரு. என்ன ஃபேனி இது, நீ ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? எதுக்காகப்பா? இன்னைக்கு நீ என்ன தலைகுனிய வைக்காம விடமாட்ட போல இருக்கு. பேலஸ்ல நம்ம 4 மணிக்கெல்லாம் இருக்கணுங்கிற விஷயம் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் உன்னை 3 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொன்னல, இனிமே நாம அங்க சரியான நேரத்துக்கு போக முடியாது. சே, இல்ல இல்ல, அவ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டா. எனக்கு 1 செகண்ட் கொடு. அவ்வளவுதான், எப்படி பிரமாதமா இருக்காள். கிளம்புடா கண்ணா. ஆனா ஒரே ஒரு விஷயம், இது வச்சுக்கோ. என்ன இது?
என்னுடைய பேத்திக்கு நான் கொடுக்கிற பரிசு. உன்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாம் நீ கரெக்ட் டைமுக்கு போக இந்த வாட்ச் உனக்கு உதவியா இருக்கும். சரி கிளம்பு, ராத்திரி 10 மணிக்குள்ள திரும்பி வந்துரு சரியா? அதுக்கு மேல வெளிய சுத்துற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு ஆகல. சரி கிராண்ட் மதர், உங்களுக்கு ரொம்ப நன்றி. வழக்கம் போல ஃபேனி பிரம்மாதமா பெர்ஃபார்ம் பண்ணா. இளவரசன் உங்க கூட இருந்த எல்லா கெஸ்டும் ஃபேனியோட அழகான குரல பாராட்டினாங்க. கிளாக்ல 10 மணி அடிச்சது. ஃபேனி கழுத்துல இருந்த அந்த கடிகாரம் உடனே பயங்கரமா அசைய ஆரம்பிச்சது. நான் இப்ப உடனே கிளம்பணும் யுவர் ஹைனஸ். ஃபேனி கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டா. அப்பா அந்த வண்டியில வீட்டுக்கு போகும்போது அவளை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு. அவளுக்கு அவரு ஒரு சத்தியம் பண்ணாரு. செல்லமே, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ஆசைப்பட்ட அந்த பிரேஸ்லெட்டை நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலாம். முதல்ல நாளைக்கு காலையில 10 மணிக்கு நகை கடைக்கு போலாம். அப்புறம் சரியா 11 மணிக்கு நாம துணி கடைக்கு போலாம். அங்க உனக்கு பிடிச்ச டிரெஸ்ஸஸ் எல்லாம் நீ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு ட்ரிபிள்எஸ்ல லஞ்ச் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு சேரிட்டி ஆர்கனைசேஷனோட உனக்கு மீட்டிங் இருக்கு. அப்புறம் 7 மணிக்கு கிராண்ட் ஆடிட்டோரியம்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டின்னரை முடிச்சுட்டு 10 மணிக்கு ஸ்டேஷன் போகணும். உன்னுடைய பாட்டி வராங்க, ஞாபகம் இருக்குல்ல? அவங்கள ரிசீவ் பண்ண நீ ஸ்டேஷனுக்கு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ ஆமாம்பா, நாளைக்கு காலையில பொழுது எப்பதான் விடியும்னு இருக்கு. அதோட மறுநாள் காலையில அவங்க நகை கடைக்கு சரியா 10 மணிக்கு போனாங்க. அங்க இருந்த முத்து மாணிக்கம் ரத்தனங்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே ஃபேனுக்கு அங்கேயே இருந்துடலாமான்னு ரொம்பவே ஆசையா இருந்தது. ஆனா இந்த வாட்ச் அனுமதிக்காதே 11 மணிக்கு அந்த வாட்ச் சரியா மணி அடிக்க ஆரம்பிச்சது. அப்பா, தயவு செஞ்சு இந்த வாட்ச கொஞ்சம் கடைக்கு வெளியில கொண்டு போறீங்களா? ஓ அப்படியா, சரி. ஹாய் மிஸ்டர் எமர்சன். ஆமா, என்ன சவுண்ட் அது? என்ன பயங்கரமான சத்தம் இது? என்னால இந்த சத்தத்தை கேட்கவே முடியல. ஃபேனி, இதா உன் வாட்ச் புடி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் வா. சரி வாங்க போலாம். ஃபேனுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் ஃபேனியோட காலையில அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்க முடிச்சே ஆகணும். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு மத்தியான நேரத்துல கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு உட்கார்ந்தா. யாராவது என்ன பார்க்க வந்தா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிடுங்க, என்னால யாரையும் பார்க்க முடியாது. 2 மணிக்கு குழந்தைங்களோட சேரிட்டி ஃபவுண்டேஷன் ஆட்கள் மணி அடிச்சாங்க. நாங்க மிஸ் எமர்சன் பார்க்க வந்திருக்கோம். அவங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களால உங்களை பார்க்க முடியாது. என்னது இது, அந்த வாட்சோட சத்தமா? மேடம், என்ன நடக்குது? ரூஃப்ல ஏதோ அடிக்கிற மாதிரியே இருக்கு. சேரிட்டில இருந்து யாரா வந்திருக்காங்களா? நான் அவங்களை உடனே வந்து பாக்குறேன்னு சொல்லு. ஃபேனி அவங்களை பார்க்க வேண்டியதா போச்சு. ஆனா அவளுக்கு அதுல சந்தோஷமே இல்ல. எப்படியாவது அந்த வாட்சை தலைமுழுகணும்னு முடிவெடுத்தா. அன்னைக்கு கிராண்ட் ஆடிட்டோரியம்ல நடக்கிறந்த அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக போகும்போது அவ வண்டியை நிறுத்த சொல்லி ஆடிட்டோரியம்க்கு போற வழியில அவளுடைய வாட்சை தூக்கி டிச்சுக்குள்ள வீசிட்டா. எப்பவும் போல அவ ரொம்ப அழகா பாடுனா. எல்லாருமே அவளை பாராட்டினாங்க. நீ உண்மையிலேயே ஒரு நைட்டிங்கேல் தான் தெரியுமா? எங்க கூட டின்னருக்கு வாயே. ஃபேனி, 10 மணி ஆக போகுது, நம்ம ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும். ஐயோ ப்ளீஸ் பா, டிரைவர் போய் பாட்டியை கூட்டிட்டு வரட்டுமே, நான் இன்னும் இங்க கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அது, இடி மின்னலுமா இருக்கு, அதுவும் இந்த காலத்திலயா? இது வாட்சா இருக்குமோ? ஐயோ இருக்கலாம் பா, வாங்கப்பா போலாம். ஃபேனி எந்த புதற்குள்ள அந்த வாட்சை தூக்கி போட்டாலோ அங்க இருந்து அந்த வாட்சை டக்குன்னு எடுத்தா. அங்க இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த வாட்சை சின்ன பின்னமா உடைக்கணும்னு அவ முயற்சி பண்ணா. அங்க அந்த காட் மதர் வந்தாங்க. உடனே அந்த புயலும் நின்றுச்சு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி செல்லும், உன்னால அந்த வாட்சை எதுவுமே செய்ய முடியாது.
இந்த வாட்சால உனக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படாம இருக்கணும்னா நீ உன்னுடைய டைமை மதிக்கணும். எல்லாருக்கும் நீ கொடுத்த வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றணும். அதுவும் நம்பிக்கைக்குரிய ஆள் மாதிரி. புரியுதா? ஓ காட் மதர், ஐ அம் சாரி. இப்போ கிளம்பு, உன்னுடைய பாட்டி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. ஃபேனி ஸ்டேஷனுக்கு போனா அவளுடைய பாட்டி அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்துல அவங்க கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. ஏன் செல்லமே, என்ன கூட்டிட்டு போக நீ இவ்வளவு தூரம் வந்தது சந்தோஷமா இருக்கு. பாத்தியா, நீ மட்டும் வராம இருந்தீனா அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, நல்ல வேலை நான் வந்தேன். ஃபேனி, ஹே ஃபேனி, இப்ப நீ ஒத்துக்கிறியா? நீ பங்க்சுவாலிட்டியே இல்லாம ரொம்ப கர்வமா இருந்த. சரி, எல்லாம் கரெக்ட் தான், சாரி. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா ஃபேனி, நீ ஒரு நல்ல மனுஷியா மாறிக்கிட்டே வர. சோ அதுக்கான பரிசா நான் உனக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்க கொடுக்க போறேன். இப்போ நேயர்களே, மெல்ல மெல்லமா அவளுடைய வாட்ச் அவளுடைய வாக்குறுதிகளை காப்பாத்த உதவி பண்ணுச்சு. ஃபேனி அவளுடைய கடமைகளை சரியான நேரத்துல சிறப்பா செய்யறதோடைய அருமையை நல்லா புரிஞ்சுகிட்டா. அவ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள சந்தோஷமா பார்க்கும் போது இத்தனை நாள் பங்க்சுவாலிட்டி இல்லாம கர்வத்தோட தெரிஞ்சதை விட இது ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்குன்னு அவ ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேனியை டைமை கடைபிடிக்கிறதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை.